எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். இன்னைக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போறோம். என்ன ப்ராடக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து என் ஃப்ரெண்ட்ஸோட தான், ஷ்ரெட் அண்ட் த்ரெட் அப்படின்ற ஒரு ஒரு பிராண்ட்ல இருந்து வந்து அவங்க வந்து டிஷர்ட்ஸ் பண்ணிருக்காங்க. பெட்டர் டேஸ் ஆர் கம்மிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்டா பெட்டர் டேஸ் ஆர் கம்மிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து நம்ம பர்சனலாவும் வச்சுக்கலாம். இந்த கோவிட் சிச்சுவேஷன்ல வந்து நமக்கு என்னைக்காச்சும் ஒரு பெட்டர் டேஸ் வராதா அப்படின்னு எடுத்துக்கலாம். நம்ம பர்சனல் லைஃப்ல ஒரு கரியர்ல நமக்கான ஒரு பெட்டர் டேஸ் வந்துட்டு இருக்கு அப்படின்றதுக்கும் எடுத்துக்கலாம். இல்லன்னா இதுதான் மெயின் பாயிண்ட். என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து பிளாஸ்டிக் பாட்டில்ஸ்னால செய்யற டிஷர்ட். இன்னது பிளாஸ்டிக் பாட்டில மேல போட்டுட்டு இருக்கோமா அப்படின்லாம் நீங்க நினைக்காதனா, இது வந்து எப்படின்னா வந்து பிளாஸ்டிக் பாட்டில்ஸ வந்து அழகா த்ரெட் மாதிரி செஞ்சு அதை காட்டனோட மிக்ஸ் பண்ணி ரொம்ப அழகா ஒரு சூப்பரான தரமான டிஷர்ட் செய்யறாங்க. இந்த டிஷர்ட் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து ஒரு பிளாக் கலர்ல தான் வருது. பிளாக்குங்கும் போதே எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு யூனிவர்சலி அக்செப்டட் கலர் அப்படின்னே சொல்லலாம் பிளாக். ஸோ எல்லாருக்குமே பிளாக் கலர் அப்படின்ற டிஷர்ட் வந்து ரொம்ப போட்டுக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். பிளாக் கலர் ட்ரெஸ் அப்படின்னாலே வந்து எஸ்பெஷலி பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால மேபி அவங்க வந்து ஒரு யூனிவர்சலி அக்செப்டட் கலராக எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் எடுத்துக்கலாம். இதோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நீங்கள் ஒரு டிஷர்ட் வாங்குறதுக்கும் அதே அதோட ஒரு பிளஸ் ஆர் மைனஸ் 20% அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த ரேட்ல தான் இருக்கு. போட்டுக்கும் போது பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா வந்து அந்த ஒரு ஃபீலே இல்லை. அதாவது நம்ம ஒரு பிளாஸ்டிக்ல செஞ்ச டிஷர்ட் போட்டுக்கிறோன்ற மாதிரி இல்லாம ஒரு ப்ராப்பரா ஒரு காட்டன், நம்ம சம்மருக்கு வந்து கசகசன்னு இருக்கிற நேரத்துல இப்படி ஒரு டிஷர்ட் போட்டா சூப்பரா நல்லா அப்சர்வ் எப்படி பண்ணும் அந்த ஸ்வெட் எல்லாம், அந்த மாதிரி ஒரு டிஷர்ட் தான் இது. மொத்தத்துல பாத்தீங்கன்னா வந்து இது வந்து டிஃப்ரெண்ட் சைசஸ்ல கிடைக்குது. எஸ் எம் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் போட்டிருக்கலாம் அப்படி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் வாங்கியிருப்பாங்க. ஏன்னா நம்ம ஊரில் வந்து இப்படி இருக்கிறவங்களோட கொஞ்சம் இப்படி இருக்கிறவங்க கொஞ்சம் ஜாஸ்தி, நான் என்ன தான் சொல்லிக்கிட்டேன், இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ இது வந்து நிறைய பேர் வாங்கும்போது நிறைய பிளாஸ்டிக் பாட்டில்ஸை வந்து டிஷர்ட்டாக கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்றதான் வந்து இங்கே நான் சொல்கிறது. மொத்தத்தில் வந்து இந்த டிஷர்ட் வந்து கண்டிப்பாக வந்து ஒர்த் பையிங் அப்படின்னே சொல்லலாம். இதோட இந்த டிஷர்ட் வந்து யார் செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஷ்ரெட் அண்ட் த்ரெட் சொன்ன மாதிரி அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். மறக்காம வந்து உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும், ஏ வித்தியாசமா இருக்குப்பா. ஏன்னா நம்ம ஊர்ல வந்து ஃபாரின்ல மேபி இது இந்த கான்செப்ட் வந்து நார்மலைஸ் ஆயிருக்கலாம், எனக்கு ஐடியா இல்ல. பட் நம்ம ஊருக்கு வந்து இது புது கான்செப்ட் மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு எப்படி இது ஆல்ரெடி தெரியும்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, இது ஆல்ரெடி எனக்கு தெரியும்ப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு. தெரியாதவங்க வந்து கண்டிப்பா இவங்களோட பேஜை போய் செக் பண்ணுங்க. அதுல வந்து அவங்க வந்து நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க அந்த டிஷர்ட்ஸ் பத்தி அப்படின்னா. ஸோ ஃபியூச்சர்ல வந்து இன்னும் பெட்டர் ப்ராடக்ட்ஸ், அதாச்சும் வந்து வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் கொடுப்பாங்கன்றத நான் வந்து கண்டிப்பா நம்புறேன். உங்களுக்கு வந்து இதை கண்டிப்பா இதை ட்ரை பண்ணோம், இந்த மாதிரி ஒரு டிஷர்ட் நம்மளும் வாங்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காம அவங்களுக்கு போய் டிஎம் பண்ணீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு வந்து டிஷர்ட் அனுப்பி வைப்பாங்க. மறக்காம வாங்கி இதை போட்டு உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குன்றது கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகே, பை பை.